புரிஞ்சுக்கிறேன். நான் அடுத்த சுற்றில் நம்ம விரிவா பேசலாம். திரு ஆசீர்வாதம் ஆச்சார், இப்போ மோடி எதிர்ப்பு என்கிற ஒற்றை புள்ளியில தான் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்திருக்கிறது. ஆனா தமிழ்நாடு மாடல்ல ஒரு கூட்டணியை எல்லா மாநிலங்களிலும் அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார், எப்படி பார்க்கிறீங்க? வணக்கம். நேற்று முதலமைச்சர் பேசிய அந்த பேச்சை நான் முழுவதுமாக கேட்டேன். அதில் அவருக்கு ஒரு அச்ச உணர்வை பார்த்தேன், ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வை தான் நான் அவரை பார்த்தேன். ஏனென்றால் அவருக்கு இப்பொழுதே ஒரு தோல்வி பயம் வந்துவிட்டதோ என்று அச்சப்படுகிறேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதற்கு இப்பொழுதைக்கு அதற்காக ஒரு குழு முன்னாள் ஜனாதிபதி தலைமையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் தொடர்ந்து இது குறித்து விவாதிக்க இருக்கிறார்கள், பல்வேறு மாநிலங்களுக்கு செல்ல இருக்கிறார்கள், பல்வேறு கட்சிகளுடைய கருத்துக்களை கேட்க இருக்கிறார்கள். அப்படியாப்பட்ட சமயத்தில் உடனடியாக ஏதோ நாடு முழுவதும் சட்டமன்றத்திற்கும் சேர்ந்து தேர்தல் வந்துவிட்டால் எங்கே நாம் தோற்று விடுவோமோ, திமுக இப்பொழுது உள்ள நிலைமையில் மக்களிடம் உள்ள எதிர்ப்பை நம்மால் சமாளிக்க முடியுமா, நம்மளோடு நாம் நல்லாட்சி கொடுப்போம் என்று 2.5 வருடங்களுக்கு முன்பு வந்தோம். இன்று நாம் அதல பாதாளத்தில் நாமும் போகிறோம், நம்முடைய நம்மை நம்பி யார் ஓட்டளித்தார்களோ தமிழக மக்களையும் நாம் அதல பாதாளத்திற்கு கொண்டு செல்கிறோமோ என்ற ஒரு அச்சத்தில், அந்த அச்சத்தின் காரணமாக நேற்று அவ்வாறு பேசினார் என்றுதான் பார்க்கிறேன். அடுத்ததாக விவசாயிகளின் நலன்கள் குறித்து திரு சேனாபதி பேசினார்கள். விவசாயிகளின் நலனுக்காக அந்த விஷயத்துக்கு பதில் சொல்லுங்க திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு துணை கேள்வி மட்டும் கேட்டுறேன். நீங்க அச்சம் காரணமாக அப்படின்னு சொன்னதுனால கேட்கிறேன், இதே குற்றச்சாட்டை திமுக பாரதிய ஜனதா மீது, மிக குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி மீது முன்வைத்தது. தெலுங்கானாவுக்கு போனால், போபாலுக்கு போனால், அந்தமானுக்கு போனால், டெல்லிக்கு போனால், எங்கு போனாலும் ஏன் திமுக குறித்தே பிரதமர் பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற கேள்வி, தோல்வி பயத்தின் காரணமாக நீங்க திமுக குறித்த விமர்சனத்தை முன்வைக்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வி அந்த பக்கம் இருந்து வந்தது. அதாவது திமுகவை பற்றி பிரதமர் ஏன் குறிப்பிடுகிறார் என்றால், இவர்கள் பேசுவது எல்லாமே விதண்டாவாதம். சனாதன தர்மத்தை எதிர்ப்போம், இப்பொழுது சொன்னார்கள் பத்திரிகா குஜராத்தில் வந்து கிரிக்கெட் போட்டி நடக்கும் பொழுது அங்கு பேசினார்கள் என்று. ஆக இவர்கள் பேசுவது எல்லாம் நாட்டை பிரிப்பதை நோக்கிதான் இவர்கள் பேசுகிறார்களே ஒழிய நாட்டை ஒருமைப்பாடு கொண்டு அந்த வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் மோடி கொண்டு போய் சேர்க்கும் போது அவருக்கு தோளோடு தோல் கொடுத்து நாமும் அவரோடு சேர்ந்து இந்தியாவின் வளர்ச்சியில் பங்கு பெறுவோம் என்ற அந்த எந்த ஒரு எண்ணமுமே இல்லை. ஏனென்றால் இவர்களுக்கு எல்லாம் நான் முடிச்சுக்கிறேன், பிளீஸ் இன்ட்ரப்ட் பண்ண வேணாம். இவர்களுக்கு இருக்கும் எண்ணம் எல்லாம், நாம் எப்படியாவது ஒரு கூட்டணியை உருவாக்கி நம்மளுடைய கிட்டத்தட்ட 38 லோக்சபா எம்பிகள் இங்கு வந்திருந்தும் அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்களே, அடுத்த தடவை திரும்பி வந்து ஏதாவது ஒரு கிச்சடி ஏதாவது வந்து கிண்டி அந்த கிச்சடியில் நமக்கு வந்து ஒரு மந்திரி பதவி கிடைத்து அந்த மந்திரி பதவியை பயன்படுத்தி 2G ஊழல் செய்தது மாதிரி ஏதாவது ஒரு ஊழல் செய்து நாம் பணத்தை நேற்றைய மாநாட்டிலேயே மகளிரினுடைய உரிமை பேச வேண்டிய தேவை ஏன் எழுந்துச்சு அப்படின்னா, இந்த 9 ஆண்டு கால ஆட்சி காலத்துல நிறைய மகளிர் வேலைக்கு வர முடியாத ஒரு சூழல் இருக்கு. சதவீதத்தின் அடிப்படையில் நேற்றைக்கு எம்பி கனிமொழி பேசினாங்க. அப்படி வளர்ச்சி அற்ற அல்லது மகளிருக்கான உரிமை மறுக்கப்படுகிற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறதா, இப்ப இதெல்லாம் பேச வேண்டிய ஒரு தேவை எழுந்ததுன்னு அவங்க சொல்றாங்க. அதாவது மகளிருக்காக பிரதமர் மோடி அவர்கள் எடுத்துக்கொண்ட அக்கறை எந்த ஒரு பிரதமருமே எடுத்துக்கொள்ளவில்லை இதுவரை. சுதந்திரம் அடைந்து பல பிரதமர்கள் வந்த பிறகும் கூட ஒரு அதிகாலையில் பெண்கள் கழிப்பறைக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்பதை நானும் திருச்சியில் நான் பார்த்துள்ளேன். இன்று ஒவ்வொரு வீட்டிலும் கழிப்பறை வசதி, ஒவ்வொரு வீட்டிலும் குடிநீர் வசதி, ஒவ்வொரு வீட்டிலும் விளக்கு வசதி, ஒவ்வொரு வீட்டிலும் எல்பிஜி கனெக்ஷன் வசதி என்று ஒவ்வொரு வசதியையும் பெண்களை நோக்கி அவர்கள் பெண்களை முன்னேற்றினால்தான் நாடு முன்னேறும் என்று பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றாக தெரியும். சோ நாங்கள் வகுக்கும் ஒவ்வொரு திட்டத்தையும் உமன் சென்ட்ரிக்காகத்தான் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். அதே சமயம் நேற்று அவர்கள் திருமதி கனிமொழி பேசுவதையும் நான் கேட்டேன். எந்த மேடையில் அவர்கள் பேசினார்கள்? ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரும் அந்த மேடையில் அமர்ந்திருந்த ஒவ்வொருவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த. ரொம்ப சமீபத்திய உதாரணம் சொல்றோம்னா 33% இடஒதுக்கீடு திரு ஆசீர்வாதம் ஆச்சார், அதை நிறைவேற்றி நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரணும்னா அது எப்ப நடக்கும் அப்படின்னா 2029 தான் நடக்கும். அது வரைக்கும் ஆக இன்னும் அதற்கு நிறைய தடைக்கற்கள் இருக்கு. அது ஒரு ஏமாற்று வேலை, அது ஒரு கப்சா சட்டம் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முதலமைச்சர் முன்வைக்கிறார்.
குட் க்வெஸ்சன். அதுக்கு முன்பு ஒரே ஒரு பாயிண்ட், எந்த மகளிர் உரிமை மாநாட்டை அவர்கள் நடத்தினார்களோ அந்த மகளிர் உரிமை மாநாட்டின் முதல் வரிசையில் யார் உட்கார்ந்திருந்தார்கள்? அங்கு உள்ள திமுகவுடைய அமைச்சர் பெருமக்கள் ஆண்கள் உட்கார்ந்திருந்தார். வணக்கத்திற்குரிய சென்னை மேயர் அவர்களையே பின்வரிசையில் உட்கார வைத்திருந்தார். அவர் ஒரு மகளிர், அவர் ஒரு பெண், அவரை பின்வரிசையில் உட்கார்ந்து இவர்கள் மகளிருக்கு அதிகாரத்தை பெற்றுத் தருகிறோம் என்று ஒரு மாநாட்டை நடத்தினார்கள். எனக்கு மிகவும் மேடையில் உட்கார்ந்திருந்த அத்தனை பெண்கள் குறித்து கவலை இல்லை, பின்வரிசையில் உட்கார்ந்திருந்தவர்கள் குறித்துதான் கவலையா? ஆமா, அந்த மாநாடை முன்னாடி உட்கார்ந்திருந்த மக்களுக்காக தான் சார். மேடையில் உள்ளவங்க எல்லாமே, மேடையில் உள்ளவங்க எல்லாருமே கோடீஸ்வரிகள். அவங்களுக்கு பல வருடங்களாக அவங்களுடைய தந்தை வந்து தாய் அவங்க மூலமாக பல கோடி சொத்து உள்ளது. கீழே உள்ள திமுகவுடைய மகளிரை பாவமாக நினைச்சு அவர்களை அவர்களை உங்களுக்கு தான் பதில் சொல்ல. அதாவது எங்களை பொறுத்தவரை இன்று நாங்கள் ஏழைகளுக்காக எங்களுடைய திட்டங்களை ஏழைகளுக்காக கொண்டு சேர்க்க வேண்டும், நல்லாட்சியை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இதற்காக தான் கடந்த 9 ஆண்டுகளாக பிரதமர் மோடி அவர்கள் போராடி வருகிறார்கள். அந்த போராட்டத்தின் காரணமாக இன்று 9 வருடங்களுக்கு பிறகு இந்தியாவின் கிட்டத்தட்ட அனைத்து மாநிலங்களையும் ஆளக்கூடிய பாஜக உள்ளது. அடுத்த சுற்றுல பேசலாம். திரு ஆசீர்வாதம் ஆச்சார், சுருக்கமா பதில் சொல்லிருங்க. ரெண்டு விஷயம், அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க அமர்ந்திருந்தாங்கன்னு சொல்லி சொன்னார். என் குடும்பத்தை சேர்ந்தவங்க அரசியலுக்கு வரக்கூடாதா? ஒரு மருத்துவருடைய மகன் மருத்துவர் ஆகலாம், ஒரு கோயிலில் பூசை பண்றவருடைய மகனோ மகன் வந்து அங்கே போய் பூசை பண்ணலாம், ஒரு விவசாயியோட மகனோ மகளோ விவசாயம் பண்ணலாம். ஏன் வந்து மகளிர் மாநாடுன்னு சொல்லிட்டு மாநகராட்சி மேயர், திருச்சி மேயர், மற்ற ஊர்களினுடைய மேயர்கள்லாம் பின்வரிசையில் உட்கார்ந்துருக்கும் போது ஆண் அமைச்சர்கள் ஏன் முன்வரிசையில் உட்கார்ந்துருந்தாங்கன்னு தான் கேட்கிறேன். ஆண் அமைச்சர்னு கிடையாது, ஆண் அமைச்சர்கள், ஆண் பெண் எல்லா அமைச்சர்களும் முன்வரிசையில் நடக்கிறது. மகளிர் மாநாடு மகளிருக்கு ஏன் முன்னுரிமை இல்லைன்னு கேட்கிறேன். மகளிர் மாநாடு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நடந்துட்டு இருக்குதுங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அங்க வரும்பொழுது கேபினட் இருக்கிற அத்தனை கலீக்ஸ் அங்க போய் முன்னாண்டரவள் தான் உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு வாரிய தலைவராக நான் அங்க சென்றிருந்தாலும் நானும் முன்னாண்டரவள் உட்கார்ந்து புரோட்டோகால் இது புரோட்டோகால். சரி, ஆனா பெண்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்தது? சொத்துல வந்து ஈக்குவல் சதவீதம் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம், ரிசர்வேஷன் கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். பெண்களுக்கு தந்தை பெரியாரும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்ததை விட உலகத்திலேயே வேற எந்த அமைப்பும் வேற எந்த கட்சியும் எந்த சித்தாந்தமும் செய்திருக்க முடியாது என்பதை உலக அறியும். நம்ம அடுத்த சுற்றுல பேசலாம். திரு திருச்சி வெள்ளிச்சாமி, இங்க தேசிய அளவில் இந்தியா கூட்டணி நடத்தக்கூடிய டிராமாவினுடைய ஒரு பகுதி தான் இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி முன்வைக்கிறார், எப்படி பாக்குறீங்க? டிராமா பார்த்தே அதை உண்மை நினைக்கிறவங்களுக்கு இது டிராமாவா தான் தெரியும். சீரியலை பார்த்து அழுது, யதார்த்தத்தை பார்த்து நடக்கிறது கொடுமையை பார்த்தோன்னே சிரிக்கிறவங்களுக்கு அப்படி இந்த டிராமாவை தெரியும். அவர் சொன்னாரு, அழகா சொன்னாரு, எங்க பக்கத்தூர்க்கார தானே, ஸ்ரீரங்கம் தானே அவரு, பெண்களுக்கு மையப்படுத்தி தான் இந்த ஆட்சி நடக்குதான். மணிப்பூர்ல இந்த ரெண்டு பேரை செய்ததை விட உலகத்தில் எந்த நாட்டிலாவது இவ்வளவு கேவலம் பெண்களுக்கு எதிராக நடந்திருக்குமா? அதை பற்றி வாய் திறக்காத ஒரு பிரதமரை, அதை கண்டிக்காத ஒரு பிரதமரை, அதுதான் பெண்களுக்காக அவர் செய்யறாரு சொல்றாரு. இங்க இப்ப தலைவுக்கு நான் வந்துருவோமே, நம்பிக்கையா அதீதமான்றீங்க? இது நம்பிக்கையும் இல்ல அதீதம் இல்ல, யதார்த்தம் நிதர்சனம். அதாவது இன்றைக்கு இல்ல, 1100 ஆண்டுகளுக்கு முன்பாவே நாளைக்கு மழை வர போகுற முன்னாலே ஒரு இலக்கிய பாடல் உண்டு, ஆற்று வெள்ளம் நாளை வர தோன்றுதே குறி, மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னதே, நேற்று மின்றும் கொம்பொடித்து காற்றடிக்குதேன்னு சொல்லி வரும். அது நாளைக்கு மழை போறதே முன்னாலே வருவதற்கு என்னன்ட்டு கிராமத்துல சாதாரணமா போயிட்டு இருக்கும் போது என்னமா நல்லா இருக்கியா, மழை காத்து அடிக்குதுப்பா, நீ வீட்டுக்கு போப்பா, நாளைக்கு பேசுவோம் பாங்க. அதே நேரத்தில் கருத்த மேகம் இடி மின்னல் வந்தாக்க மழை வரப்போதான் யாரும் கேட்பாங்களா? அதை போல கருத்த மேகம் இடி மின்னலோடு இருக்குது அரசியல்ல. அதனால தான் இது நம்பிக்கை அதீதம் சொல்லல, யதார்த்தம் சொல்றேன். இது நடக்க போவது என்பதுதான் இதான் இருக்கிறதுல ஒரு சாதாரண விஷயங்க. ஏதோ ஊழல்னு சொன்னார் நண்பர், நீங்க சொன்னா நான் சொன்னா மற்றவங்க சொன்னா ஒத்துக்க வேண்டாம். சிஏஜி அறிக்கை என்ன சொல்லுச்சு? 750,000 கோடி ஊழல் நாங்க, ஒரே 1 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு எத்தனை கோடி, 250 கோடி நாங்க. இதெல்லாம் ஊழலா இல்லையான்னு தெரியல. அதை விட்டு அவர் என்ன சொல்றாரு, குடும்பம் குடும்பங்கிறாருல. நான் வெளிப்படையா சொல்றேங்க, பிஜேபியிலேயே யாரெல்லாம் கணவனும் மனைவியும் ஒன்றாக குடும்பம் நடத்துகிறார்களோ அவருடைய வாரிசுகள் அரசியல் இருக்காங்களா இல்லையா?
குடும்பம் நடத்தாம புருஷனும் பொண்டாட்டி பிரிஞ்சிருந்தா அவங்களுக்கு வாரிசு வராது. அதுக்கு நீங்களும் நானும் என்ன பண்ண முடியும்? இல்ல நீங்க நீங்க ரொம்ப கண்ணியமா பேசக்கூடிய ஆளு, அதை சரியான முறையில முன்வைக்கலாம். நீங்க சரியா பேசக்கூடிய நபர், அந்த நம்பிக்கையோட தான் நான் இருக்கேன். அதுதாங்க நான் சொல்றேன், மத்திய அமைச்சரவையிலேயே யாரெல்லாம் குடும்பம் நடத்துறாங்களோ அவருடைய வாரிசுகள் இருக்காங்கன்னு நான் சொல்றேன். அது இல்லைன்னு சொல்லுங்க. இல்ல வர பையன் எம்பி இருக்கிறாரு இல்லையா, இருக்கிறாரா இல்லையா? அதனால இது வந்து யதார்த்தம் என்றால் எல்லா, நான் உங்களுக்கு இன்னொன்னு தெரிய, நீங்க இல்ல முதலமைச்சரினுடைய பேச்சின் ஒரு பகுதியை, இல்ல ஒரு பகுதியை நீங்க யதார்த்தம் அப்படிங்கிறீங்க. ஆனா அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கக்கூடிய எல்லா கட்சிகளிடையேயும் ஒரு சிறு சிறு வேறுபாடுகள் இருக்கிறது, அந்த வேறுபாடுகளை மறந்து நாம் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிறாரு. அப்ப ஏதோ முரண்பாடு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஏங்க முரண்பாடு எங்கெங்க இல்ல? முரண்பாடே இல்லைன்னா வாழ்க்கையே இல்ல. எல்லாம் ஒன்னா இருக்க முடியாது. நீங்க உங்களுடைய குடும்பம் இருக்கு, உங்க மனைவி பிள்ளைகள் ஒரே ஒரு நாள் எல்லாரும் ஒரே கருத்து இருந்திருக்கீங்களா? அது இருக்க முடியாது. யதார்த்தம் இல்லைங்க, யதார்த்தோட பேசுவோம். அதைத்தான் நான் என்ன சொல்றேன், முதலமைச்சருடைய பேச்சு எதை காட்டுது என்றால், கடைசியாக நடந்த தேர்தல் லடாக்ல, லடாக்ல நடந்துச்சு அந்த லடாக்ல நடந்த தேர்தல், அந்த கடந்த தேர்தல் எந்த புல்வாமா தாக்குதலை சொல்லி நாடு முழுவதும் அனுதாபம் பெறப்பட்டதோ அந்த புல்வாமாவுக்கு அடக்கியது. அந்த லடாக் பகுதியில் தான் இந்துக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. காஷ்மீர்ல அந்த இடத்தில் நடந்த தேர்தலையே 26 இடங்கள்ல 2 இடம் தான் பிஜேபி ஜெயிச்சது. அதற்கு முன்னால வந்த தேர்தல் கர்நாடகத்தில் ஆட்சியில் இருந்தது பிஜேபி, ஆட்சியை அவங்க எடுத்து கபடீகரம் பண்ணி இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு. அதற்கு முன்னால் நடந்த தேர்தல் இமாச்சல பிரதேஷ் ஆட்சியில் இருந்தது பிஜேபி. இல்ல அந்த ஒரு தேர்தலை மட்டும், ஒரு உள்ளாட்சி கவுன்சிலுக்கு நடைபெற்ற ஒரு தேர்தலை மட்டும் ஒப்பிட முடியுமாங்கிறது ஒரு கேள்வி. அடுத்த 5 மாநில தேர்தல் முன்னோட்டம் குறித்தும் நம்ம பேசலாம், அடுத்த சுற்றுகள்ல பேசலாம். திருச்சி அதாவது அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் வந்து பாஜக பற்றி பேசினார். நான் வந்து அண்ணன் வேலுச்சாமி அவர்கிட்ட எதிர்பார்த்தது வந்து, அவர் கண்டிப்பா இன்னைக்கு வந்து காங்கிரஸ் பத்தி தனிநபர் தாக்குதலுக்கு எல்லாம் எந்த தேவையும் இல்ல, அப்படி அவரும் கொள்கை ரீதியா கருத்தியல் ரீதியா பேசுறது ஆரோக்கியமான விவாதம். அதே சமயம் காங்கிரஸ் பத்தி நான் பேசினா காங்கிரஸ் உடைய பண்டவளத்துல தண்டவளத்துல ஏத்த வேண்டியிருக்கும் சூழலும் இடமும் இது இல்லை அப்படிங்கிறாங்க. விசாரிக்காதீங்க, உங்களுக்கு எனக்கு தெரியும், நல்லா தெரியும், உங்க வார்த்தைகளே தப்பு தப்பா இருக்கு. சரியான வார்த்தையில பதில் சொல்லி போயிட்டே இருக்க வேண்டிய நேரம் இருக்கும். நீங்க சுருக்கமா உங்களுடைய பதில் பயன்படுத்தீங்க. தனிநபர் தாக்குதலுக்கான பதில் சொல்லுங்க சுருக்கமா. நான் அடுத்த நபர்கிட்ட போனோம், அடுத்த நபர்கிட்ட போனோம், பதில் பதில் எதிர்பார்க்கிறேன். அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த நபர்கிட்ட போனா உங்களுக்கு பதில் சொல்ல இடம் கொடுக்கல, நேரம் கொடுக்கலங்கிற மாதிரி ஆயிடும். தயவு செய்து பதில் சொல்லுங்க.
அதாவது லடாக் வந்து தேர்தலை கடந்த 2-3 நாட்களாக எல்லாரும் சொல்லிக் கொள்கிறார்கள். லடாக் என்பது திருச்சி மாவட்டத்தில் உள்ள மணப்பாறையில ஒரு நகராட்சி மாதிரி, ஒரு 60,000-70,000 பேர் ஓட்டு போட்டு ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு தேர்தல். அதிலும் குறிப்பாக பாஜகவுக்கு போன தேர்தலில் ஒரு சீட்டு இருந்தது, இப்ப 2 சீட்டு வந்த போதிலும் அது ஏதோ தமிழ் இந்தியா பூரா உள்ள மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிப்பது போல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது வந்து ஒரு மிகவும் தவறான ஒரு முன் உதாரணத்தை இவர்கள் வைக்கிறார்கள். அடுத்ததாக மணிப்பூரை பற்றி பேசினார்கள். மணிப்பூரில் நடந்தது துரதிருஷ்டவசமானது, ஆனால் அதே மணிப்பூர் இன்று அமைதியாக உள்ளது. ஏனென்றால் மணிப்பூரில் எங்கள் கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் அங்கு சரியான நடவடிக்கைகள் எடுத்து மத்திய உள்துறை அமைச்சரின் நேரடி தலையீட்டின் கீழ் அங்கு இப்பொழுது அமைதி நிலவியுள்ளது. அந்த அமைதியை பொறுக்க முடியாத காரணத்தால் எதிர்கட்சிகள் இப்பொழுது கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவங்க பேசுறாங்க இல்லீங்களா, நாங்க இந்தி கூட்டணி, இந்தி கூட்டணி உருவாக்கிட்டோம், நாங்க மோடிக்கு எதிராக நிக்கிறோம், மோடி வெர்சஸ் இந்தி கூட்டணி என்றுதான் நாங்கள் சொல்வோம். அது இந்தியா கூட்டணி கிடையாது. மோடியை எதிர்த்து இவர்களில் யார் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிக்கட்டும். ஜனநாயகத்திற்கு பேராபத்து வந்திருக்கிறது. மிக முக்கியமாக 2024 பிறகு மோடி ஆட்சி இருக்காது அப்படிங்கிற ஒரு பேச்சை